நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஆட்சியர் அளித்த இந்த பதக்கமும் பாராட்டுச் சான்றிதழும் உங்களால் தான் கிடைத்தது, உண்மையில் இது உங்களுக்கானது தான் என்று கூறி தனக்கு கிடைத்த பதக்கங்களை இளைஞர்களுக்கு அணிவித்து அவர்களை நெகிழ வைத்திருக்கின்றார் குளித்தலை போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன். குளித்தலை போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளராக கார்த்திகேயன் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு முன்முயற்சிகளை செய்து வருகிறார். பள்ளி கல்லூரி மாணவர்களை கலை நிகழ்ச்சிகள் செய்து வைத்து, டிராஃபிக் விதிமுறைகள், மது அருந்துவிட்டு வாகனங்கள் இயக்குவதால் ஏற்படும் தீமைகள், ஹெல்மெட் அணிவதின் அவசியம் என்று பல விஷயங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கின்றார். பெண்கள் மீதான வன்முறையை தடுக்க தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட காவலன் செயலியை குளித்தலை பகுதியில் உள்ள 3000 பெண்களை தங்களது ஃபோன்களில் டவுன்லோடு செய்ய வைத்தார். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் பரவலால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. அதையும் மீறி வெளியில் வருபவர்களை கனிவாக பேசி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். குளித்தலை பகுதியில் உள்ள 40 தன்னார்வ இளைஞர்களை இணைத்து கொண்டு அவர்களின் உதவியோடு கொரோனா தடுப்பு பணிகளை சிறப்பாக செய்து வந்தார். ஸ்பான்சர்கள் பிடித்து இதுவரை 4000 பேர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கியிருக்கின்றார். அடுத்த 2000 பேர்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கியிருக்கின்றார். கொரோனா பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களிடம் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதேபோல் கொரோனா ஊரடங்கால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியாக நின்ற 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி, மளிகை சாமான்கள், காய்கறி உணவு என்று வழங்கி அவர்களை அரவணைத்தார். ஐயர் மலையில் உணவின்றி தவித்த 100க்கணக்கான குரங்குகளுக்கு தினமும் வாழைப்பழங்களை உணவாக கொடுத்தார். குளித்தலையில் உள்ள 224 வார்டுகளிலும் பொது இடங்களிலும் கூடும் மக்களை கொரோனா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உறுதிமொழியை எடுக்க வைத்து குளித்தலையில் கொரோனா நோய் பரவுவதை தடுத்தார். இப்படி கொரோனா தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய கார்த்திகேயனுக்கு 74வது சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். தனக்கு கிடைத்த அந்த பதக்கத்தை தான் தன்னோடு இணைந்து களப்பணியாற்றிய 40 இளைஞர்களையும் அழைத்து எல்லோரது கழுத்திலும் தனித்தனியாக அணிவித்து இந்த பதக்கம் உங்களால் தான் கிடைத்தது என்று கூறி அந்த இளைஞர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து அவர்களை நெகிழ வைத்திருக்கின்றார். இது குறித்து குளித்தலை போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயனிடம் வாழ்த்துக்கள் சொல்லி பேசினோம். அப்போது குளித்தலை பகுதி மக்களிடம் தொடர்ந்து டிராஃபிக் விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். இப்போது கொரோனா வந்ததால் அது பற்றிய விழிப்புணர்வை குளித்தலை நகரம் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராம மக்களிடமும் ஏற்படுத்தி வருகின்றோம். அதற்கு எனக்கு பேக் போனாக இருந்து உதவியது இந்த 40 இளைஞர்களும் தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த விவகாரத்தை செய்தார்கள். நம்ம மக்களுக்கு எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு இளைஞனும் உள்ளுக்குள் பதைப்பதோடு இந்த காரியத்தில் என்னோடு கைகோத்து செயல்பட்டார்கள். அதனால் நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்ய முடிந்தது. அதற்கு அங்கீகாரமாக 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடும்போது எனக்கு மாவட்ட ஆட்சியர் கையால் பதக்கமும் சான்றிதழும் கிடைத்தது. இது எனக்கானது, என்னால் மட்டும் இது கிடைத்தது என்று நான் இருந்துவிட்டால் அது பொல்லாத சுயநலமாகிவிடும். இதற்கு உண்மையில் தகுதியானவர்கள், இந்த பாராட்டுக்குரியவர்கள் இந்த 40 இளைஞர்களும் தான். அதனால் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்கள் ஒவ்வொருவரின் கழுத்திலும் இந்த பதக்கத்தை அணிவித்து அவர்களை வாழ்த்தினேன். இதுபோல் துடிப்பான செயலில் அறப்பணியான இளைஞர்களுக்கு கிடைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்றார். இந்த பதிவை நீங்கள் கேட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா பணியில் வந்து ஈடுபட வேண்டியது காவல் அதிகாரி தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது அவரோட கடமையை தான் செஞ்சுருக்காரு. ஆனால் அது இல்லாமல் 40 தன்னார்வல இளைஞர்கள் அவரோட செயல்பட்டு கொரோனா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் அந்த உதவியை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்டருந்து இன்னொருத்தங்களுக்கு கொரோனா போயிடவும் கூடாது, அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கொரோனா வந்துடவும் கூடாது. அதை தான் இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். போலீஸ்காரங்களுக்கு ஒத்துழைங்க, வெளியில் செல்லாதீங்க, கொரோனா பாதுகாப்பு பணியை வந்து நம்ம சிறப்பாக செயல்படணும். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.